கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, வார்த்தை வாழ்வாக என்ற தொடர் நிகழ்வின் வழியாக இறை சிந்தனையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி கொள்கின்றேன். வாழ்க்கை என்பது இறைவன் நமக்கு கொடுத்துள்ள தனிப்பட்ட அழைத்தல். அதனை உண்மை தன்மையாய் நல்லறம் செய்து வாழ்வது என்பது நாம் இறைவனுக்கு அளிக்கும் அர்ப்பணிப்பு. நமது மனித வாழ்விற்கான அழைத்தலை தகுதியோடு ஏற்று வாழவும், அரசியல்கள் வழியாக சக மனிதனின் விடுதலை வாழ்விற்காக அர்ப்பணித்து வாழும் வழிமுறையே ஆன்மீகம் எனலாம். பழைய ஏற்பாட்டு மரபில் ஆலை ஆன்மீகத்தின் வழியாக வாழ்வை கடவுளுக்கு அர்ப்பணித்தல் என்கின்ற ஆன்மீக முறை இருந்தது. ஆலய தூய்மை தீட்டுக் கொள்கை மற்றும் வழிபாட்டு சடங்கு சம்பிரதாயங்களை நுணுக்கமாய் கடைபிடிப்பதற்கான வழியாக ஆண்டவனை அடைய முடியும் என்பதற்கான இறுக்கமான ஆன்மீக முறையாகும் இது. மனிதத்தை பின்னுக்கு தள்ளி குருத்துவ அரண்மனை தலைமைத்துவத்தை முதன்மைப்படுத்தியது. இதனோடு இணைந்து திருச்சட்ட ஆன்மீக முறை மிக கொடுங்கோன்மையுடன் பின்பற்றப்பட்டது. மனிதத்தை வாழ வைப்பதை விட திருச்சட்டத்திற்காய் செத்து மடிவதே மேல் என கொடூரமாய் சட்ட வழி ஆன்மீகம் இவ்வுலகை ஆட்சி செய்தது. இந்த இரண்டு ஆன்மீக நெறிமுறைகளும் ஆதிக்கமே அதிகாரம் என்கின்ற அரசாட்சி தத்துவத்திற்கு துணை நின்றன என்பதற்கு உலக இரத்த வரலாறு இன்றும் சாட்சி அளிக்கிறது. இந்த இரண்டு ஆன்மீக நிலைகளுக்கு எதிராக இறைவாக்கின ஆன்மீகம் சாமானிய ஏழை ஏதிலிகளின் உரிமை வாழ்விற்கான இறை திட்ட கொள்கைகளை முன்னிறுத்தியது. விளிம்பு நிலை மக்கள் ஆதிக்க அதிகாரத்திற்கு எதிராகவும் அடிமைப்படுத்தும் ஆலய மற்றும் திருச்சட்ட வழி ஆன்மீகத்திற்கு எதிராக திரட்சி கொள்வதன் வழியாக வாழும் உரிமையை பெற முடியும் என்கின்ற புரட்சிகர ஆன்மீகத்தை முன்மொழிந்தது. ஆனால் இறைவாக்கின் ஆன்மீகம் ஆலய மற்றும் திருச்சட்ட ஆன்மீக நெறிமுறைகளால் உள்ஜிரணித்துக் கொள்ளப்பட்டு தனது அடையாளத்தை இழந்து போனது. இவைகளுக்கு மாற்றாக புதிய ஏற்பாட்டு மரபு ஆதிக்கமே அதிகாரம் அல்லது எதிர்ப்பே அதிகாரம் என்கின்ற உலக அரசாட்சி தத்துவத்திற்கு எதிராக பாதிக்கப்பட்ட மக்களின் மனித மாண்பினையும் உரிமைகளையும் முழுமையாய் பெறுவதற்கு மக்களின் பங்கேற்பே அதிகாரம் என்கின்ற புதுவிதமான மனிதநேய அரசாட்சி தத்துவத்தை முன்மொழிந்தது. இத்தகைய கொள்கைகளுக்கான விதிமுறைகள் இயேசு முன்மொழிந்த சமூக செயல்பாட்டு ஆன்மீக நெறிமுறைகளிலிருந்து பெறப்பட்டதாகும். சமூக செயல்பாட்டு ஆன்மீக முறையின் மையம் மனிதநேயம். இறைத்தன்மை மனித வாழ்வின் வழியாக தூய நிலைக்கு அடைந்து தந்தையாம் கடவுளுக்கு தற்கையளிக்கும் அற்பண வாழ்க்கை முறையே சமூக செயல்பாட்டு ஆன்மீகத்தின் நெறிமுறை என்பதனை புதிய ஏற்பாட்டு மரபு முன்மொழிகிறது. தந்தை கடவுளை படைத்து பாதுகாக்கிறவராகவும் இறைமகன் இயேசுவை விடுதலை வாழ்வையும் மாண்பினையும் நிலை வாழ்வையும் உறுதி செய்கின்றவராகவும் இயேசுவின் வழியாக இவ்வுலகம் இறை திட்டத்தில் பங்கேற்று பணியாற்ற வழிநடத்தும் துணையாளராக தூயாவியார் இருக்கின்றார் என்பதனை இந்த ஆன்மீக முறை ஏற்று விசுவசிக்கிறது. மூவர் இறைவனின் ஒருங்கிணைப்பும் செயல்பாடும் பங்கேற்பு அதிகாரத்திற்கான முன்மாதிரியாகவும் சமூக செயல்பாட்டு ஆன்மீகத்தின் இயங்கியல் விதியாகவும் அமைந்துள்ளது. நற்செய்தி அறிவிப்பாளர்களின் சாட்சிய வாழ்வின் தொடக்க காலம் முதலே பாதிக்கப்பட்டோரின் பங்கேற்பை உறுதிப்படுத்தும் சமூக செயல்பாட்டு ஆன்மீகத்தினை கடைபிடிக்க வேண்டும் என்பதனை அதிகாரப்பூர்வமாய் விளக்குவதே இந்த இறைவார்த்தையின் நோக்கமாக அமைந்திருக்கிறது. இறைத்தன்மையில் மூவரும் ஒன்றித்தும் மனுகுல மீட்பு செயல்பாடுகளில் தங்களின் ஆழ்தன்மையில் தனித்துவமாய் செயல்படுகின்ற கூட்டியக்க விதிமுறையை இறையல் கோட்பாடாக கொண்டுள்ளது. இவ்வான்மீகத்திற்கான கருத்தியல் மையம் கடவுள் உன்னை பார்க்கிறார். கடவுள் உன்னை பார்க்கிறார் என்கின்ற உள்மனசாட்சி உணர்வுடன் வாழும் நிலையாகும். கடவுள் நினைவுடன் வாழ்வது என்பது அவரை அன்பு செய்கிறோம் என்கின்ற வார்த்தை வழி வெளிப்பாடாக இல்லாமல் அதன் வழி செயல்பாட்டின் வழியாக வெளிப்படுத்த வேண்டும் என்கின்ற இறையியல் இலக்கணத்தை கொண்டதே இந்த செயல்பாட்டு ஆன்மீகமாகும். இந்த ஆன்மீகம் திருச்சபை வரலாற்றில் பல புனிதர்களின் வாழ்வில் பல நேர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தி
தொடர்ந்து திருச்சபை கால சூழ்நிலைக்கேற்ப மாற்றி அமைத்துக் கொள்ள தங்கள் வாழ்வை அர்ப்பணித்துள்ளார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இந்த செயல்பாட்டு ஆன்மீகத்தின் தாக்கம் இளைஞர்களின் தந்தை புனித ஜான்போஸ்கோவின் பணிவாழ்வில் ஏற்படுத்தியது என்பதற்கு இன்றும் அவர் வழியாய் பணியாற்றும் சலியேசிய துறவர சபை மிகப்பெரிய ஒரு சான்றாக இருக்கின்றது. சமூக செயல்பாட்டு ஆன்மீகத்தின் வழியாக உலகம் தொடர்ந்து விடுதலை வாழ்வை பெற தந்தை கடவுள் தன் மகன் இயேசுவின் வழியாக துணையாளராம் தூய ஆவியாரை மனிதருக்குள் குடியிருக்கும் அருள் கொடையாக கொடுத்துள்ளார் என்பதனை இந்த இறைவார்த்தை விளக்குகின்றது. இதன் அடிப்படையில் தூய ஆவியானவரின் பணித்திட்டம் என்ன என்பதனை இறைமகன் இயேசு தனது திருத்தூதர்கள் வழியாக நம்பிக்கை சமூகத்திற்கு இன்று வெளிப்படுத்துகிறார். நம்பிக்கை சமூகம் கிறிஸ்துவ மறை உண்மைகளை ஆழமாய் புரிந்து கொள்ளவும் எத்தகைய முடிவுகளையும் தீர்க்கமான தெளிந்த சிந்தனையுடன் தீர்மானிக்கவும் ஒவ்வொருவருக்குள்ளும் முதிர்ச்சியான மனநிலையும் ஞானத்தையும் பெற்று நம்பிக்கை வாழ்வை உறுதியுடன் வாழ வல்லமை மிக்க உள்ளுரை ஆற்றலாக இருப்பவர் தூய ஆவியார் என விளக்குகின்றார் இறைமகன் இயேசு. ஏழைகளில் இயேசு வாழ்கிறார் என்கின்ற பொது மனசாட்சியினை தொடர்ந்து நம்பிக்கை சமூகத்திற்கு நினைவூட்டி ஒவ்வொரு மனிதரின் உள்ளமும் ஏழைகளின் இறைவன் வாழும் ஆலயம் என்று உணர்த்தி ஒவ்வொருவரும் தங்களை தொடர்ந்து புதுப்பித்துக் கொள்ள கற்பிப்பவரும் ஊக்கமளித்து வழிகாட்டுகின்றவரும் உறுதுணையுமாய் இருக்கின்றவர் இந்த தூய ஆவியார். ஒவ்வொரு நம்பிக்கையாளர் வாழ்விலும் தனிப்பட்ட முறையில் தந்தையாம் கடவுள் விடுத்த அழைப்பினையும் கொடுத்த அருள்வரங்களையும் தொடர்ந்து உணர்த்துகிறவர் இந்த தூய ஆவியானவர். நாம் இயேசுவை சந்தித்த நேரத்தையும் அவரை விட்டு விலகி சென்ற வேலைகளையும் நினைவூட்டி வாழ்க்கையில் நம்மை சரியான பாதையில் வழிநடத்தும் உள்மன சாட்சியாக தூய ஆவியார் செயல்படுகிறார். உலகில் மலிந்து கிடக்கிற துன்ப துயரங்களையும் நம்பிக்கை அவமானங்களையும் எதிர்மறை செயல்பாடுகளையும் மனித உணர்வின் ஏமாற்றங்களையும் உறவுகளின் முரட்டுத்தனமான காயங்களையும் ஏற்று வாழ முடியாமல் நம்பிக்கை வாழ்வில் விரக்தி அடைந்துள்ள மனித உள்ளங்களுக்கு தீமைகளிலிருந்து பாதுகாத்து அவர்கள் சார்பாக வழக்காடும் நெறியாளராகவும் ஆறுதல் அளிக்கும் ஆற்றலாக உடனிருந்து ஊக்கம் அளிப்பவர் இந்த தூய ஆவியார். இச்செயல்பாடுகள் வழியாக சமூக செயல்பாட்டு ஆன்மீகத்தில் தொடர்ந்து உண்மை தன்மையோடு உறுதியாய் வாழ உறுதுணையாய் இருப்பவர் இந்த தூய ஆவியார். இன்றைய சூழ்நிலையில் கொரோனா நோயினால் அகில உலகமே ஆழ்ந்த அச்சத்திலும் மீளா துயரிலும் சொல்லண்ணா இழப்புகளை எதிர்கொண்டிருக்கும் இத்தருணத்தில் தூய ஆவியானவரின் துணை கொண்டு உள்ளொளி பெற்று சமூக செயல்பாட்டு ஆன்மீகத்தை படைப்பாற்றலோடு புதிய வழிமுறைகளில் பின்பற்ற இறைவன் இன்று நம்மை அழைக்கிறார். ஆலய ஆன்மீகமும் திருச்சட்ட ஆன்மீகமும் இறைவாக்கின ஆன்மீகமும் முடங்கி போயுள்ள இந்நேரத்தில் மனிதநேயத்தை மனித மையப்படுத்தும் சமூக செயல்பாட்டு ஆன்மீகத்தால் மட்டுமே விடுதலை வாழ்வை அளிக்க முடியும் என்பதனை புரிந்து வாழ உணர்த்துகின்றது இன்றைய கால சூழ்நிலை. துன்புறும் மனித உள்ளங்களே கடவுள் வாழும் தூய ஆலயங்கள் என்பதனை சமூக செயல்பாட்டு ஆன்மீகத்தின் வழியாக உறுதிப்படுத்துவோம். கொரோனா நோயின் தாக்கத்தினால் இன்று உலக அளவில் ஏறக்குறைய 1.3 பில்லியன் மக்கள் அடிப்படை தேவைகளின்றி அவதிப்படுகின்றனர். உலக அளவில் ஏறக்குறைய 1.8 பில்லியன் மக்கள் வீடுகளற்றவர்களாக உள்ளனர். தங்களின் சொந்த நாடுகளிலே வாழ இடமில்லாமல் புலம்பெயர்வினால் சுமார் 50.8 மில்லியன் மக்கள் அல்லல் படுகின்றனர். கொரோனா நோயின் தாக்கத்தினால் உலகளவில் சுமார் 1.5 பில்லியன் பள்ளி வயது குழந்தைகளும் இளைஞர்களும் மன இறுக்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். சுமார் 350 மில்லியன் பள்ளிக்கு செல்லும் குழந்தைகள் மதிய உணவின்றி ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்டுள்ளனர். உலகளவில் புலம்பெயர்ந்தோர் மற்றும் அகதிகளாக உள்ளவர்களில் சுமார் 30% இளைஞர்கள் இன்று வேலை இழந்து வாழ்விழந்து நிற்கின்றனர். குறைந்த சம்பளத்திற்கும் முறைசாரா வேலைகளிலும் வேலை செய்வோரில் சுமார் 60% பெண்களே இருக்கின்றனர். இன்று இவர்கள் பணி பாதுகாப்பின்றி ஏழ்மையில் வாழும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். உலக அளவில் ஏறக்குறைய
3.3 பில்லியன் உழைக்கும் மக்கள் தங்களின் பகுதி நேர அல்லது முழு நேர வேலைகளை இழந்து பொருளாதார நெருக்கடிக்குள் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றனர். இந்தியாவில் மட்டும் சுமார் 122 மில்லியன் நபர்கள் தற்பொழுது வேலை இழந்து அவதியுறுகின்றனர். இத்தருணத்தில் இத்தகைய பாதிப்புக்குள்ளாகும் மக்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் வாழ்க்கை முறை இந்த சமூக செயல்பாட்டு ஆன்மீக முறையாகும். தூய ஆவியானவரின் துணை கொண்டு துரிதமாய் மானுடத்தை காக்க துணிவுடன் அணியமாவோம். ஆன்மீக வாழ்வு என்பது ஆலயங்களுக்குள் மட்டும் இல்லை, மனித உள்ளங்களுக்குள் இருக்கிறது என உணர்ந்து செயல்படுவோம். பங்கேற்கவும் பங்களிக்கவும் செயல்படும் அன்பிற்கு பலியாகவும் அர்ப்பணிப்போம். வாழும் ஆலயங்களாய் மன்றாடுவோம். இறைவா, மனிதநேயத்தை மையப்படுத்தும் சமூக செயல்பாட்டு ஆன்மீகத்தின் வழியாக தூய ஆவியானவர் துணை கொண்டு மனிதர்கள் கடவுள் வாழும் தூய ஆலயங்கள் என உணர்ந்து வாழ்ந்திட, பிறரை வழிநடத்திட இறைமகன் இயேசுவை மன்றாடுகின்றோம். எங்கள் அழைப்பினையும் அர்ப்பணிப்பையும் ஆசீர்வதியும். ஆமேன்.